ஆனால் கொஞ்ச நேரத்தில் சொல்லிட்டேன்னு என்னால் சிரிப்பு அடக்க முடியல, சிரிச்சா கண்டுபிடிச்சிருவாள், அதான் கீழே குடிச்சு கண்ணு மூடியே இருந்தேன். நல்ல வேலை கண்டுபிடிக்கல, வலிச்சிச்சு, லைட்டாக வலிக்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே, இந்த பிட்டை இப்போ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிராங்கை இப்போ பண்ணேன். நல்லா இருந்துச்சாடா ஐயா ஜமி, அழுதுட்டியா? அழகாத முன்னாடி அழக்கூடாதுன்னு இருந்தேன், போதும். ஓகே கேஸ் பார்க்கலாம், மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கை வலிக்குது, ஃபோன் பிடிச்சி ஃபோனை பார்க்கல போல, நல்லா ஒழிச்சு வச்சுருந்தேன். எங்கே வச்சுருந்தேன் தெரியுமா? இந்த வாஷ் பேஷனில் பின்னாடி இப்படி வச்சு ஒழிச்சு வச்சுருந்தேன், பண்ணவே மாட்டேன். இல்லை நான் நினச்சேன், சரி வலிக்கு வலிக்கு சொல்லியிருந்தேன். நான் ஆக்சுவலாக பழைய வீட்டில் இருக்கும்போது இந்த ப்ராங்க் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் கேமராலாம் செட் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் ஒரு தடவை சிரிப்பாக வந்துட்டு இருந்தது, இப்போயும் வந்தது. அந்த சிரிப்பை எப்படி அடக்கம் தெரியாமல் இந்த ப்ராங்கை பண்ணாமே இருந்தேன். இந்த ப்ராங்க் பண்ணியாச்சு, வீடெல்லாம் தூத்தியா? ஆ ஆச்சு,
ஓமல பிராமிஸ் அதுக்காக நான் தூக்கல, அந்நியாரில் முடிவு பண்ணல, வாட்டர் கேன தூக்கலாம்னு நினைச்சேன்ல, அந்நியாரம் தான் வாட்டர் கேன தூக்குற மாதிரி பண்ணி ஒரு பிராங்க போட்டுருவோன்னு சொல்லி நினைச்சேன். வீடு அதை எப்பயும் கிளீன் பண்ணுறது தானே, எப்போவாது உனக்காண்டி பண்ணுவேன், எப்பயும் நீ தான் இவ தான் பண்ணுவா வீடு. ஆக்சுவலாக வீடு கிளீன் பண்ணுறதுலேருந்து சமையல் பண்ணுறது பாத்திரம்லாம் நான் விளக்குனதே கிடையாது, எனக்கு அது பிடிக்காத வேலை. சமையல் கூட பண்ணுவேன் எப்பயாவது, பாத்திரம் எப்போ அதான் எப்போவாது விளக்குவேன். ஆனால் மித்தபடி சிவா தான் வந்து பாத்திரம் எல்லாமே வந்து விளக்குவான். அதனால சரி அந்த வாட்டர் கேன் ஒன்று இருக்கு, ஆக்சுவலாக வந்து வாட்டர் கேனை காலையில் போட்டுட்டு போனாங்களா, அந்த வாட்டர் கேன் எடுத்து வைக்க பாதி வேலை ரவி பாதி வேலை தான். ஆமாம், என்றும் சிவாவுடன் காற்று அடிக்கிறதுல பயங்கரமான சவுண்டு கேட்கும் ஆக்சுவலாக எங்கள் வீட்டு மேலே. சரி ஓகே கேஸ், பார்க்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன், பாய். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, யோத்தின் ஆக்சுவலாக எனக்கு பெயின் இருக்குதுன்னு சொல்லி நான் இருமுனேன், வாந்தி எடுக்கலாம் தான் சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் இருமுனோடனே என்ன பண்ணிட்டான்னா, டக்குனு உடனே அம்மா ஓடி போய் ரூமில் வாட்டர் கேன் இருந்தது எடுத்துகிட்டு வந்து சிவாட்ட கொடுத்து, அம்மா குடு குடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டு, அப்புறம் வாட்டர் கேனை தூக்கி பார்த்தான் போய், அப்பா தூக்க முடியலம்மா அம்மா தூக்க முடியலன்னு சொல்லியிருக்கான். நாங்கள் அந்த வீடியோவை திருப்பி திருப்பி பார்க்கும்போது சுடு தண்ணி வச்சு தரவான்னு கேட்குறவங்களையுமே அவன் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவனா அவங்க அப்பாவை ஒரு மாதிரி பார்த்தனே அவனா போய் தண்ணி எடுத்து. அது எனக்கு ரொம்பவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக யோத்தி எப்போவுமே அந்த மாதிரி தான் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பான். நாங்கள் என்ன இப்போ கூட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம், அடியில் கூட பூந்து வந்துட்டுருக்காங்க, நாங்கள் என்ன பேசுகிறோம் எல்லாமே கவனிப்போனா. ஆனால் டக்குன்னு நான் இருமுனோடனே அப்போ தண்ணி கொடுக்கணும் அடிச்சிட்டாலுமே அவன் வந்து அம்மா சாரி அப்படின்னு சொல்லி தடை கொடுப்பான். ஆமாம், அப்போ அம்மா தண்ணி அப்போ தண்ணி தேவைப்படுது போல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அவர் கேட்டார், உடனே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். மறக்காம வீடியோவில் பாருங்கள், அது முன்னாடி இருக்கும், வீடியோவில் செக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் ரெண்டாவது கூட சிவாட சொன்னேன், பிராங்க் ரொம்ப நேரம் இழுத்துருக்கலாமோ, என்னால் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல, இல்லாட்டி கண்டிப்பாக நினைச்சேன் கீழே குனிஞ்சிருந்தனா அப்படியே சிரிக்கிற மாதிரி இருந்துச்சா, ஒருவேளை சும்மா நான் என்னைய இது பண்ணுறதுக்காக சொல்கிறானோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். சரி அதுக்கப்புறம் கீழே குனிஞ்சு பார்த்தேன், நான் சிரிச்சுக்கிட்டே தான் பார்த்தேன், ஆனால் கீழே குனிஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் ஐயோ போல உண்மை போல அப்படின்ட்டு யோசி ரொம்ப அவங்க ஐயோ கால் பண்ணிடுவான் அம்மா கால் பண்ணிடுவான் அப்படி இப்படிலாம் யோசித்தேன். சாமிலாம் கும்பிடணும்னு நினச்சிருக்கா பாவம், ஆனால் ஏன்னா அதுக்கு மேலே ஏமாத்த முடியல, ஏன்னா ஒருவேளை அழுதுருவாளோ அப்புறம் அதே நினைப்போடே இருப்பா எதுவும் ஆச்சுன்னா அப்படின்றதுக்காண்டி சரின்னு சொல்லிட்டேன். இந்த பிராங்க் ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும், ஆனால் பேபியுமே பயந்துட்டா. ஆமாம், பேபியுமே எப்பவுமே அப்படி தான், எங்களுக்கு எதாவது ஒன்றா டக்குன்னு வந்து கூடயே இருப்பான். ஆமாம், அதை பார்த்தோன்னே என்ன சொல்ல, வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு நோட்டீஸ் ஆகி தெரியுது. ஆமாம், எடிட் பண்ணும்போது தான் நானே பார்க்குறேன், யோத்தின் போனது வாட்டர் பாட்டில் எடுத்து வந்ததுன்னா அப்போ தான் தெரிஞ்சது வந்தது. இதே மாதிரி வேறு எதாவது ப்ராங்க் பண்ணலாமான்னு சொல்லி என்னோட தனியாக இன்ஸ்டாகிராமுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள், அந்த மாதிரி ப்ராங்க் ஏதாவது இவ்வளோ வச்சு ட்ரை பண்ணுவோம். ஆனால் இவ கண்டுபிடிக்காமல் இருக்கணுமே. சரி பார்க்கலாம், அடுத்ததெல்லாம் உண்மையாக நெஞ்சு ஒழிக்கணும்னா கூட வரமாட்டா. சரி வீடியோ எடுத்து முடிச்சோடனே வந்து சொன்னாங்க, கிச்சனில் ஓப்பன் பண்ணியிருந்தேன், ஏய் நிஜமா இருந்தாலும் இப்படி பண்ணிடாதடி பிராங்க் நினைச்சிடாத அப்படின்னு சொல்லி சொல்லி. சரி கேஸ் ஓகே.